கதவை மூடினார் என்றால் நிச்சயம் மறு கதவை திறப்பார் என்பார்கள். கடவுள் ஒரு கதவை மூடினார் என்றால் நிச்சயமாய் மறு கதவை திறப்பார். நம்ம வாழ்க்கையிலே இரு விதமான உணர்வுகள் மனதுக்குள் ஏற்படும். பெரும்பாலும் நம்மை சுற்றி நல்லவை நடக்கிற பொழுது, நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கிற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் அதிகமாய் உண்டாகும். அதனாலதான் நம்மை சுற்றி நிறைய நல்லது நடக்கிறது, எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்ற சிந்தனை. அதே போல நம்மை சுற்றி தீமைகள் நடைபெறுகிற பொழுது, நாம் ஏற்காத நாம் விரும்பாத நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன உணர்வு இருக்கும் என்றால், நமக்குள் கடவுள் இல்லை, அதனால்தான் தீமைகள் நம்மை சுற்றி நடக்கிறது என்ற உணர்வு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு நற்செய்தியில் கூட யோவான் நற்செய்தி 5:33-36 உள்ள இறை வார்த்தையில இன்றைக்கு நற்செய்தியில இயேசு அந்த உணர்வை மிகைப்படுத்துகிறார். இன்றைக்கு நற்செய்தியில இயேசு சொல்கிறார், நாம் செய்யும் செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்று. எனவே இதன் மூலமாய் நான் உங்களோடு இருக்கிறேன், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வை தருகிறார். அதுதான் கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் நண்பர்களே. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்காக இறங்கி வருகிறார், நம்மை தேடி வருகிறார். இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த உணர்வை நாம் மிகைப்படுத்திக் கொள்வோம் நண்பர்களே. ஏனென்றால் அந்த உணர்வு தான் நம்மை வாழ வைக்கும், அந்த உணர்வு தான் நம்மை வழிகாட்டும். எப்பொழுது எவன் ஒருவன் எவன் ஒருத்தி ஆண்டவரோடு இருக்கிறார் என்பதை உய்த்துணர்கிறாரோ, அந்த ஆண்டவரோடு உறவாடுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமே என்பதுதான் விசுவாசம் நண்பர்களே. உதாரணத்திற்கு சமீபத்திலே ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியே ஒரு கதையாக சொல்லப்பட்டது, நடந்ததாக சொல்லப்பட்டது, உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மரண தண்டனை கைதியை எடுத்து சொல்கிறார். அவருக்கு மரண தண்டனையை வித்தியாசமாக தரப்போவதாக அவரிடம் சொல்கிறார்கள். அவரை ஒரு நாற்காலியில் அமர வைக்கிறார்கள். அவர்கள் கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்படுகிறது. அவருக்கு முன்பாக ஒரு கொடிய விஷமுடைய பாம்பை காட்டுகிறார்கள். இந்த பாம்பு உங்களை கடிக்கப் போகிறது, இதனால் நீங்கள் மடியப் போகிறீர்கள் என்று, இப்படித்தான் உங்கள் மரணம் நிகழப் போகிறது என்று அவருக்கு சொல்கிறார்கள். இப்பொழுது அவருடைய கண்கள் இரண்டும் கட்டப்படுகின்றன. பிறகு பாம்பிற்கு பதிலாக இரண்டு குண்டூசிகள் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த குண்டூசிகளை வைத்து அவர் கையிலே குத்துகிறார்கள், பாம்பு கடிப்பது போல் குத்துகிறார்கள். என்ன நடக்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். சிறிது நேரத்திலே அந்த கைதி மறைந்து போகிறார், இறந்து போகிறார். அவர் உடலையும் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அவர் உடலிலே பாம்பினுடைய விஷத்தன்மை அதிகமாக இருந்ததாக அவருடைய இறப்பு அறிக்கையும் வெளிவருகிறது. எனவே அன்பர்களே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உய்த்து நடக்கிற பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் எனக்காகத்தான், எனக்காக தான் இயேசு வந்திருக்கிறார், என் குடும்பத்துக்காக இயேசு வந்திருக்கிறார், என் வாழ்க்கை மாறப்போகிறது, குடும்பம் மாறப்போகிறது, சமூகம் மாறப்போகிறது என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொள்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, அந்த ஆண்டவரோடு உரையாடி உறவாடுகிற பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எனவே நல்லதே யோசிங்க. அப்படி நல்லதை யோசிக்கணும்னா உங்களுக்குள்ள கடவுள் இருக்கணும். கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து விடும் பொழுது நல்லதை தான் யோசிப்போம். நம்ம நல்லது யோசிக்கிறோம் என்றால் நல்லதுதான் நமக்கும் நடைபெறும். நாம் கெட்டது யோசிக்கிறோம் என்றால் கெட்டது மட்டுமே நடைபெறும். எனவே அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன், அன்றவர் இன்னும் அதிகமாய் சுபிக்கிற பாக்கியத்தை ஆற்றலை தாருங்கள் என்று கேளுங்கள். இந்த நாள் உங்களுடைய நாள், நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். எல்லாமல்ல இருதய ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூயாவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.